நான் உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன ஆக்சுவலாக என்னென்னா வந்து என்ன வீடியோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டைம், ஓகேவா, லாஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு 5-star ஹோட்டல் ஒரு வ்ளாக் மாதிரி பண்ணியிருந்தோம். பிக் பிளேட் அண்ட் பக்கோடா பாய்ஸ் வந்திருந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து நான் போடலை, ஏன்னா வீடியோ லென்த்தாக வந்துருச்சுனால நான் ஃபுட்டு வீடியோ மட்டும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். ஸோ அந்த வ்ளாகோட ஒரு ரெமடா 5-star ஹோட்டலில் என்னென்னலாம் ஃபுட்டு கொடுக்குறாங்க அண்ட் என்னென்னலாம் ஒரு காஸ்ட்டில் தராங்க, ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபுட்ஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். அண்ட் அந்த ஃபுட்டு வீடியோ வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூட்டியாக நான் வந்து காமிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், அண்ட் நம்ம வந்து ரூமில் பண்ண அலம்பல் அண்ட் ஸ்விம்மிங் பூல்லையும் பயங்கரமாக விளையாண்டாச்சு, ரொம்ப பசி எடுத்துச்சு. ஆக்சுவலாக அவங்க நம்மளுக்காக வந்து ரெமடா எக்மோரில் இருக்கிற மெரினா சன்ஸ், ஓகேவா, அவங்க வந்து விதவிதமாக ரகரகமாக வந்து சமைச்சு நம்ம முன்னாடி வச்சுருக்காங்க நம்மளுக்காக. இப்போ பார்க்கவே அவ்வளோ எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபீல், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. என்ன ப்ரோ? செம்மையாக இருக்குது ப்ரோ. லைக் நான் வந்து லாப்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் தந்தூர் இந்த மாதிரி சைனீஸ்லாம் சீரியஸ்லி பார்த்ததே கிடையாது. ஸோ பயங்கரமான மேக்கிங் ப்ரோ, எல்லா ஐட்டத்தையும் அப்படியே சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாப்ஸ்டர் வந்து சைனீஸ் ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்காங்க. சூப்பர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஜம்போ ப்ரான், ஆக்சுவலாக தந்தூரி டைப் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, எவ்வளோ பெருசாக இருக்குங்க, பார்த்ததே இல்லை இந்த மாதிரிலாம் நான். ஆக்சுவலாக இது வந்து பாஸ் ஆஃபீஸ் கிறிஸ்பி ஃப்ரைடு அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம நார்மலாக பார்த்துக்கோ, ஃபிஷ்ஷில் கொடுத்துருக்கேன். ஆமாம், செம்ம. அண்ட் பாஸ் ஆஃபீஸ் கிரில் டைப்பு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நெய் சோறு இருக்குது, இது வந்து தாய் கறி ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ், ஓகேவா? அண்ட் இது வந்து கடம்பா, கருவேப்பிலை கடம்பாவாம், ஓகேவா? அண்ட் இது வந்து லேடி ஃபிஷ் கிழங்கா மீன் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஆஸ் யூஷுவல் குட்டி ப்ரான் ஃப்ரை. அண்ட் இது வந்து நெத்திலி. அண்ட் இது என்ன ஜி? சங்கரா. சங்கரா ஃபேவரேட்டியா? சங்கர்ன்றவங்க போலே, சங்கரா சங்கரா. அண்ட் இது வந்து மெட்ராஸ் ஃபிஷ் கறி, ஓகேவா? இது வந்து நண்டு மசாலா, அண்ட் அது வந்து கோவா ஸ்பெஷலாக வந்து செஞ்சுருக்காங்க. அது ஒரு ஃபிஷ் கறி தான். ஒயிட் ரைஸ் இருக்குது, ஓகேவா? இதுதான் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்க வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா. இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நம்ம சாப்பிட போகிறோம்னு அப்படின்னு தெரியல. ரொம்பவே மவுத் வாட்டரிங்காக டெம்டிங்காக இருக்குது, ஓகேவா? ஓகே, ஸோ ஜி சத்தமாக பேசுங்க, அப்போ தான் என் மைக்கில் கவர் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் சத்தமாக பேசுங்க, உள் வாங்கி பேசாதீங்க, ஓகேவா? அப்புறம் இதை வச்சு வாயிலே குத்திடுவேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்டார்ட், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ? நம்ம லாப்ஸ்டர்லேருந்து போகலாம் ப்ரோ. அதான் ப்ரோ நான் சார். லாப்ஸ்டரா? டேரக்டாக. சரி ஓகே, பெரிய ஓகே பண்ணலாம். ஓகே, அப்படியே பின்னாடி தள்ளி. ஜம்போ கோ பிஹைண்ட் அஸ். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து லாப்ஸ்டர் வந்து லாப்ஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படியே வாங்க லாப்ஸ்டரை பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஜி ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஃபோர்க்கு, உங்கள் ஃபோர்க் எடுத்துக்கோங்க. லாப்ஸ்டர் இதுவரையும் நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஜி நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஜி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, நம்ம வந்து நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். எறா மாதிரி இருக்குது பாருங்க, உருண்டு உருண்டியாக இருக்குது பீஸ்லாம். ஓகே, சீஸ் போடுமா? செம்மையாக இருக்குது. அப்படியே கேமராட்ட வியூவர்ஸ்கிட்ட காமிச்சிரும், பார்த்துக்கோங்க. லாப்ஸ்டர் முத முதல்ல சாப்பிட போகிறேன், பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை இது நல்லா இருக்குது, இது பார்த்தா பயமாக இருக்குது. ஓகே, சீஸ் பண்ணிக்கலாமா? சீஸ். அடா 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 அப்பா, ம், ஜூஸி இல்லா, செம்மையாக இருக்கு. சோயா சாஸ் ஸ்மெல்லு, என்ன பூண்டு வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு சிமிலராக ஒரு எறா மாதிரி தான் இருக்குது, இல்லை? ஸோ எறா சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான். ஸ்விம்போட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு தட். ஸோ வந்து நார்மலாக வந்து நல்ல சோயா யூஸ் பண்ணியிருக்காங்க. ம், நல்ல சோயா சாஸோட ஸ்மெல் அட்டகாசமாக இருக்குது. கார்லிக் விஷயம், இன்னொரு விஷயம் மெயினாக சொல்ல போனாக்கா, இது போட்டோன்னு அப்படியே கரையுது, ஆனால் மெல்ட் ஆகுது, ஜூஸியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, அப்படியே கரையுது. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஷ்ரிம்ப் அந்த லாப்ஸ்டர் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய எறா வச்சுருக்காங்க, நான் சத்தியமாக இவ்வளோ பெரிய பார்த்ததே இல்லை. என்னஜி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இவ்வளோ பெரிய எறா? இப்போ இந்த சைஸ்லாம் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் வந்து கையில் தாங்க சாப்பிட்ணும், ஸ்பூனில் சாப்பிடக்கூடாது. ஓகே, நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. பிக் பிளேட்,
கமான் பார்த்தவொடனே வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜம்போ ப்ரான்ஸே வந்து ரொம்ப பெரிய சைஸில் டெலிஷியஸாக பண்ணிருக்காங்க, அதுவும் தந்தூர். ஸோ நார்மலாக வந்து ஒரு ப்ரான் வந்து தந்தூர் பண்ணி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இவ்வளோ பெரிய ஏரா பார்த்துருப்பீங்களா? பாருங்கப்பா, அதனால தான் பேரு வந்து ஜம்போ ப்ரான். எப்படி இருக்கு ப்ரான் பார்த்தீங்கன்னா? நல்ல நல்ல ஆக்சுவலாக ப்ரானை பற்றி சொல்கிறேன் நாங்கள். ப்ரான் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ப்ரான்ஸ் வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும், பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. மசாலா அவுட் வந்து செம்மையாக இருக்குல்ல. சாப்பிடுவோம் ப்ரோ, வந்து பார்த்து பயங்கரமாக டெம்ட் ஆகிட்டு இருக்காரு. ஓகே ப்ரோ, சியர்ஸ். செம்மையாக சாப்பிடலாம் ப்ரோ. ஓகே சியர்ஸ் சியர்ஸ் போகலாமா? ஓ அல்டிமேட். வாய் ஃபுல்லாக யாரோ வச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது இது எப்படி சொல்லணும்னு பார்த்தாக்கா, சிக்கன் அண்ட் ப்ரான் டேஸ்ட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த தந்தூரி இதில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லு அடிச்சு அப்படியே அடிச்சு பளிச்சுன்னு தூக்கி கொடுக்குது சூப்பராக. ஆஹா, அடுத்த பைட் போக தோணுது. எல்லாம் அப்படியே கிட்ட வாங்க. என்னதான் கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அந்த பாஷா ஃபிஷில் வந்து இந்த க்ரம்ஸ் போட்ட மாதிரி இருந்தது. இது வந்து அப்படியே கிரில்டு டைப்புங்க. இது பார்க்கறதுக்கே அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ரெட் மீட் மாதிரி இருக்குங்க. இது பார்க்கறதுக்கே பார்த்தீங்களா, அந்த அப்படியே ரொம்ப நான் ரொம்ப ஓவராக சொல்கிறேனோ இல்லை, ஏன்னாக்கா இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதனால் சொல்ல வேண்டிய கடமையாக இருக்குது. இங்கே அப்படியே நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. வா, அப்படியே கேக் பீஸ் மாதிரி வருது. ஓ ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கோ இருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மனுஷன் அதுக்குள்ள சாப்பிட்டா எனக்கு பார்க்கும்போது வந்து ஒரு பீஃப் பால் நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ வந்து அந்த லேயர் கட்டே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி சொல்லிகிட்டே இருக்கட்டும், நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் ஆரம்பம் சொன்னால் நீங்கள் தான், நீங்களே சொல்லி இல்லை. நாட் லைக் தட் டக்குனு டக்குனு சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க. மக்கள் உங்களோட ரிவ்யூ கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ரம்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஓவரால் சொல்லணும்னு பார்த்தீங்கனாக்கா, இது வந்து கிட்ஸு கூட கொடுக்கலாம், ஏன்னாக்கா இது காரம் அந்த மாதிரி எந்த ஒரு வகையும் கிடையாது. ஸோ இது ஒரு என்னோடய ஆவரேஜ் கேட்டிங்கனாக்கா ஆவரேஜாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். என்னோடய ரிவ்யூனாக்கா ஆவரேஜாக இருக்குது. அதுலேருந்து இது ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் போட போகிறோம். சீஸ் அந்த லெமன் போட்டாக்கா அந்த டேஸ்ட்டை தனியாக எடுத்து கொடுக்கும். ரொம்ப புளியாக இருக்கு. ஓகே வாஜாரே, சாப்பிட்லாமா? நெக்ஸ்ட் அதுக்கு தானே ப்ரோ வந்திருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு யாராக சாப்பிட்லாம். ஓகேவா? ஸோ குட்டி குட்டி இறாவாக இருக்குது. சின்ன இறாவில் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா. குட்டி இறாவில் தான் அதிக டேஸ்ட் இருக்கும்னு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எடுங்க சாப்பிடுவாங்க. ஏன்னாக்கா குட்டி இறால அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதான் நாங்களும் சொன்னோம் கண்டிப்பாக. அதாவது ஜெயிண்ட் எடுத்தோம் இல்லைங்களா, நம்ம ஜெயின் ப்ரான் எடுத்தோம் இல்லைங்களா, அது வேற லெவலில் இருந்தது. இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா கொஞ்சம் அந்த மசாலாவோட டேங்கினஸ் இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. அந்த கொஞ்சம் ஸ்பைசி வித் டேங்கினஸ் நல்லாயிருக்கு. அந்த எறாவோட டேஸ்ட்டு செம்ம. அண்டு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஜி, இது என்ன ஜி? ஸ்குவிட். ஸ்குவிட் ஸ்குவிட் என்ன ஸ்குவிட்னா கொத்தமல்லி சி சாரி கருவேப்பிலை. கருவேப்பிலை ஸ்குவிட் தான். ஸோ பாருங்கள் அது என்னென்னா, கருவேப்பிலை மேரினேட் பண்ணியிருக்காங்க, மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டாங்க. போடுங்க. ஓகே தானே? சியர்ஸ் போலாமா? பாருங்க பெரிய பீஸா மாறிச்சு. சியர்ஸ் சியர்ஸ். குட்டி தான். அட அட, என்ன ஜி அப்படி இருக்கு? ஸ்க்ரிட்டுக்கு வந்து அந்த தனித்துவமே எந்த அளவுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அது இதில் இருக்குங்க. அது நல்லா கருவேப்பிலை வாடை அச்சு தூக்குது. ட்ரையாக இருக்கணும், ட்ரைனஸ் அதுலேயும் வந்து அந்த கிறிஸ்பினஸ் தான் அதில் டேஸ்ட்டு. ஏ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைஸ் ஐட்டம். சைட் டிஷ்லாம் பார்த்தோமா, இப்போ மெயின் டிஷ்ஷு. ஓகேவா? ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய் கறி, இல்லை தாய் கறி மிக்ஸ் பண்ண ஒரு ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ். ஓகேவா? நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேர்லாம், தாய் கறின்னு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துருவோமா? பார்த்துருவோமா? ஓகே, ஒரு ஸ்பூன் எடுங்க அப்படியே. ஆக்சுவலாக ஃபிஷ் இது, ஃபிஷ்ஷோடு எடுங்க. தாய் கறின்னு கறின்ற மாதிரி எதுவுமே நினச்சிட வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஃபிஷ்ஷு தான் அது. ஆமாம். ஓகே, ஸோ பைட் போகலாமா? ம் ஆ
சூ பண்ண உடனே சொல்றேன் நினைக்க வேண்டாம் இது மஸ்ட் ட்ரை நீங்க வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே என்ன ஸ்மெல்னா தாய்க்கறினா அந்த லெமன் கிராஸோட ஸ்மெல் இருக்கு ஓகே வியூவர்ஸ் நம்ம வந்து சைட் டிஷ் அண்டு ஒரு மெயின் டிஷ் பார்த்தோமா ரெண்டாவதாக இப்போ நம்ம பார்க்க போகிற மெயின் டிஷ் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான நெய் சோறு ஓகேவா கீ ரைஸ் ஸோ கீ ரைஸ் ஆமாம் அப்படியே கேஷ் நட்ஸ் முந்திரிலாம் போட்டு அப்படியே வெங்காயத்தெல்லாம் பொறிச்சு அப்படியே அது மேலே தூக்கி விட்டுருக்காங்க ஓகேவா ஆமாம் அப்புறம் வந்து இங்கே வந்து நண்டு கிரேவி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி ஃப்ரை இருக்குது ஓகேவா ஜி ஒரு ஒரு பிடி நண்டு கிரேவி ஒரு பிடி சோறு இப்போ எடுத்து அப்படியே சாப்பிடணும் ஜி கமான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தரணும் போலயே நான் ரோஸ் சொன்னதை அப்படியே நான் செய்கிறேன் ஒரு பிடி நண்டு கறி ஒரு பிடி சோறு ஒரு ஸ்பூன் சோறு ஓகே பாருங்களேன் வா ஆஹா நெய்யை சும்மா தெளிச்சு விட்டுருக்காங்க இருக்கு நெய் நிறையா இருக்குன்னு நிறைய ஊற்றிட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம ஜூஸியாக இருக்குது அப்படியே சொல்ல போனால் இவங்க வந்து அந்த ஒரிஜினாலிட்டியை மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னாக்கா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குது நெய்யை தெளிச்சு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எப்படி ப்ரோ வந்தது உங்களுக்கு ப்ரோ நெய்ல நெய்யெலாம் நம்ம கேஷ்யூட்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே அந்த ஸ்வீட்னஸாக இருக்கு ஸோ அவங்க சொன்னதை இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் அட்டகாசம் அண்டு இந்த கிராபு வந்து சொல்ல போனேன் மசாலா நல்ல மசாலா இருக்குது அண்டு எப்படி சொல்கிறேன் கொஞ்சம் அதாவது ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்னஸும் இல்லாமல் சட்டலாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மூர் ஐட்டம் சோறு ரைஸ் வித் நம்ம ஃபிஷ் கிரேவி கொடுத்துருக்காங்க சென்னை மீன் குழம்பு ப்ரோ அதை சொல்லுங்க சென்னை மீன் குழம்பு ஆமாம் ஆமாம் சென்னை மீன் குழம்பு ரைஸ் இருக்கு அண்ட் இது வந்து இதுதான் சென்னை மீன் குழம்பு இது கோவா கோவா மீன் குழம்பு மத்தி மீன் அது மத்தி ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்னை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஊரில் இருக்கோம் நம்ம ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வித்து அதே மாதிரி நெய் சோறு கான்செப்ட் தான் எடுத்துக்கோங்க பரட்டி அடிக்கிறாரு சென்னை பேர்ல இருக்கு இல்லையா நம்ம ஊர் ஸ்டைல தானே நம்ம போனோம் நான் மட்டும் அப்படியே வச்சு சாப்பிடணுமா நானும் பரட்டிக்கிறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகே சியர்ஸ் ஆஹா ஐ லைக் இட் வெரி 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 மச் அந்த புளி ஸ்மெல்லு நல்லா புளியை கரைச்சி ஊற்றிருக்காங்க மீன் குழம்புக்கு அந்த புளி தான் வந்து டேஸ்ட்டு கண்டிப்பாக அந்த ட்ரெடிஷ்னல் வேவை கொண்டு வந்திருக்காங்க இங்கே ஒரு ஆயிலினஸ் வேறு இருக்குல்ல ஆமாம் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் அது கிரேவி இந்த சென்னை ஃபிஷ்னு சொல்லியிருக்காங்களே இப்போ அதை நம்ம ப்ரோ வந்து ட்ரை பண்ண போகிறாரு பார்க்கலாம் ஏங்க காம்ப்ளிமெண்டாக இருக்குது ரொம்ப அது பிக்கிறது கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் என்கிட்ட கொடுத்துருங்க இதே முள் இல்லைன்னா அவர் திரும்பிருப்பார் முள்ளாக இருக்கு என்கிட்ட தர அந்த மாதிரிலாம் கிடையாது அடுத்து என்னங்க நம்மளால் கோவா தான் போக முடியல கோவா குழம்பாவது சாப்பிடும் ப்ரோ நடத்துங்க கோவா குழம்பு எஸ் போடுங்க நான் ஒரு கை கொஞ்சோன்னு எடுத்துக்கிறேன் இது போடுவோம் ப்ரோ நிறைய பரட்டி இல்லைன்றீங்க பரட்டி சாப்பிட்டாதான் குழம்பு இறங்கி சாப்பிட்றதுல நல்லா இருக்கும் ஒரு பீஸும் போடுறேன் பத்தி மீன்ன்றது அது எது ப்ரோ அது பீஸ்லாம் போட்டிருக்காங்க பட்டாணி தான் போட்டிருக்காங்க ஸோ மீன் பட்டாணி பட்டாணி ஆமாம் ஓ ஓகே டேஸ்ட் பண்ணிடலாம் சியர்ஸ் உண்மையிலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது என்ன ரீசன்னாக்கா சில ஃப்ளேவர் ம் கண்டிப்பாக ப்ளஸோட அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்வீட்னஸாக இருக்குங்க மீன் குழம்பு பொதுவாக நம்ம வந்து இந்த காரமும் புளிப்பும் தான் இருக்கும் ஆனால் இதில் அந்த ஸ்வீட்னஸும் இருக்குது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது கூட சேர்ந்து கொஞ்சம் முள்ளும் இருக்குது ஓகேவா பார்த்து சாப்பிட்ணுமா நினைக்கிறேன் என்னமோ மசாலா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் அது ஆக்சுவலாக இது ஒரு நார்த் இண்டியன் ஸ்பெஷலாக இருக்குது அந்த கோவாவோட நார்த் இண்டியன் ஸ்மெல் வருது நம்ம சென்னை கோவா பட்டாணி போட்டுருக்காங்க தெரியும் ம் நல்ல மசாலா சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கு இல்லையா நல்லா இருக்குல்ல தலை பிஞ்சு கீழே விழுந்துருச்சு ஓகேவா ஆக்சுவலாக இது என்ன மீன் சங்கரா மீன் சங்கரா ஆமாம் சங்கர் சிமெண்ட் கல் அந்த மாதிரி எனக்கு எதாவது வைங்க ஜி சங்கரா நீங்கள் இது எந்த சங்கர் இவர் ஓகே சாப்பிடலாமா சங்கர் சிமெண்ட்ல தான் கட்டிருக்காங்க ஓ நல்லா மீன் நெய்யா இருக்கு செம்ம நல்லா இருக்கு
நல்லா நெய் வாடை மீன். இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாமே வந்து லைவுங்க, இது எல்லாமே எல்லாமே அங்கே லைவில் வச்சு நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து சூடாக சர்வ் பண்ணுறாங்க, அது ஒரு தனி சிறப்பு. இங்கே நல்ல மசாலாங்க, நல்லா காரமாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து மெரினா சாண்ட்ஸில் வந்து அட்டகாசமான சாப்பாடெலாம் சாப்பிட்டோம். அண்டு இந்த சாப்பாடெலாம் நமக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்தது வந்து ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ஜி இருக்காரு. ஸோ அவங்கள்ட்ட வந்து சின்ன இன்டர்வியூ எடுப்போம் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கள். என் பேர் வினோத் கண்ணா. வினோத் கண்ணா. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன டெசிக்னேஷனில் இருக்கீங்க? நான் ஆக்சுவலி டோட்டல் ஹோட்டலோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப், ஹெட் செஃப். ஓகே, ஸோ ஹெட் செஃபாக இருக்கீங்க. ஓகே ஜி, சூப்பர் சூப்பர். அண்டு நீங்கள் இந்த மெரினா சாண்ட்ஸை பற்றி கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஆக்சுவலி இப்போ மெரினா சாண்ட்ஸுங்கிறது இப்போ ஒன்று புதுசாக போர்டு வாக்கில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது ஒன்லி ஃபார் சீ ஃபுட். இந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ஒன்லி சீ ஃபுட். அதாவது டிஸ்பிளேல நம்ம வச்சுருப்போம், அதில் நம்ம கெஸ்ட்டு என்ன வேணுங்கிறது, வாட் ஸ்டைல் அவங்களுக்கு வேணும், என்ன ப்ரிப்ரேஷனில் வேணும், என்ன மசாலா வேணும், இதில் எனக்கு மசாலா கம்மியாக வேணும், இதில் மசாலா அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சூஸ் அந்த நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ என்னடானா ஒரு ப்ரொமோஷன் ஒன்று போட்டிருக்கோம். ப்ரொமோஷன்னா அன்லிமிட்டெட் சீ ஃபுட், அன்லிமிட்டெட் பொஃபே, அன்லிமிட்டெட் நான் ரோட்டி, அந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்கோம். ஜஸ்ட் 799 ஒன்லி. 800 ருபீஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து அன்லிமிட்டடாக ஸ்குட்டு, ப்ரானு, நெத்திலி, இந்த மாதிரி பல வகையான ஒரு மீன் வெரைட்டியவே வந்து நம்ம சாப்பிட்லாம். கட்லா மீன் போட்டிருக்கேன் நான் இதிலே வந்து, கிராப், நண்டு, நண்டு ரசம், சூப்பு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இன்க்ளூடட் அன்லிமிட்டடாக நமக்கு வந்து 799 நான் வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் மெனு கொடுத்துருக்கேன் நான். ஓகே, செம்ம ஜி, செம்ம. ஆக்சுவலாக வந்து நம்மளே சாப்பிட்டோம், பார்த்துருப்பீங்க. ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு டேஸ்ட். அவ்வளோ ஒரு அழகாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் கூட வந்து காம்ப்ரமைஸ் இல்லை டேஸ்ட்டில். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. அண்ட் ஒன்லி 799. ஆமாம், அன்லிமிட்டட்னு. ஓகேவா? ஸோ ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஓகே ஜி, அண்ட் ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. 100% நாங்கள் சாட்டிஸ்ஃபைடோட இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறோம். ஓகேவா? இங்கே வரவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, அதாவது ஒரு மீன் பிரியர் வந்தால் என்னென்ன சாப்பிட்ணுமோ அது எல்லா வகையான மீனும் நீங்கள் வரப்பே பார்த்துருக்கீங்க. எவ்வளோ ஃபுல் டிஷ்ஷில், அதாவது நாட் ஓன்லி ரெட் மசாலா, க்ரீன் மசாலா, அதுக்கு என்னென்ன கறி லீவ்ஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த கறி. கண்டிப்பாக, கண்டிப்பாக பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்குன்னு இந்த ஹோட்டலுக்கு, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. அந்த ஸ்பெஷாலிட்டியை இன்னமும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபுட் பிரியருக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். அதாவது லஞ்ச் டைத்தில் வந்து நான் வந்து அலக்காடு மாதிரி கொடுத்துருக்கேன் நான். டின்னர் டைம் வி ஹாவ் அ பஃபே. டின்னர் டைம் மட்டும்தான் அந்த பஃபே அவைலபிள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ லைவ் கிச்சன்லாம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம கேட்க கேட்க அப்படியே பொறிச்சு பொறிச்சு வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த அளவு ஆசமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ, தேங்க்யூ. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.